இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் செவ்வாய்க்கிழமை காலை 7 மணியோடு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது முடிவடையுது. அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில 7:01 பிறகு போர் அப்படிங்கிறது மறுபடியும் தொடங்கிடுமா? இந்த கேள்வி முதல்ல இருக்கு. ரெண்டாவது, போர் நிறுத்தத்துக்கான மறுபடியும் ஒரு பெரிய முயற்சியை அமெரிக்கா, எகிப்து, கத்தார் உள்ளிட்ட நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா தகவல் இருக்கு, அதனுடைய அப்டேட் என்ன? மூணாவது, இன்னொரு கப்பல் ஒன்றை கடத்துறதுக்கு ஏமன் பெரிய அளவிலான முயற்சி செஞ்சது, அதை அமெரிக்கா தடுத்து நிப்பாட்டிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? ஏமன் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிற இந்த சமயத்தில் சிரியாவில் ஒரு பெரிய அட்டாக் ஒன்று நடந்திருக்கு. ஹிஸ்புல்லா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாக சத்தமே இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க செஞ்சுருக்கக்கூடிய சம்பவம் என்ன? இது எல்லாத்தையும் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். பிரசாத் சிக்னேச்சரை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக நம்முடைய வீடியோக்களுடைய தம்ப்னைல் வந்து நிற்கும். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தாங்க. இப்போது இந்த 4 நாட்கள் போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விடயம், இந்த 4 நாட்களில் பெரிய அளவிலான சாதனைகள்லாம் நடந்ததா அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே பெரிய அளவிலான சாதனைகள் நடந்தது தான். இவ்வளவு நாள் தன்னுடைய உறவுகளை இழந்து இஸ்ரேலிய சிறைகளில் வாடிய பாலஸ்தீனர்களுக்கு விடுதலை கிடைத்தது அப்படிங்கிற பெரும் செய்தி பேப்பரில், டிவி மீடியாக்கள்லாம் ஒரு செய்தி ரொம்ப பெருசாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. என்னென்னா, இஸ்ரேலியர்கள் நிறைய பேர் வந்து பிணை கைதிகளாக ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டு இருக்கிறார்கள், அவங்கெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஹமாஸ் யாருன்னு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஹமாஸால் விடுவிக்கப்பட்ட அந்த நபர்கள் எல்லாம் ஹமாஸை விட்டு பிரியும் போது ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயமா பார்த்தாங்க. அதே நேரத்தில் ஹமாஸுக்கு எல்லாரும் டாட்டா சொல்லிட்டே போனாங்க. அதை எல்லாரும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இந்த செஞ்சிலுவை தங்கத்தினுடைய வண்டியில், வெஹிக்கிளில் வந்து அதை ஏற்றும் போது, அவங்கள ஏற்றும் போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான பாட்டி தாத்தா வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டாடா காமிச்சிட்டே போகிறாங்க ஹமாஸுக்கு. அது மாதிரி இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து வெளியில் வந்த பாலஸ்தீனியர்கள் யாராவது ஒருத்தவங்க இஸ்ரேலிய போலீஸாரை பார்த்து டாடா காமிச்சிட்டு வந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஒரு வீடியோ கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இஸ்ரேலிய சிறைகளில் அவங்க அனுபவிக்கக்கூடிய துயரங்கள் அப்படிங்கிறத வெளியில் வந்ததற்கு பிறகு எத்தனை பேர் பதிவு பண்ணதை நம்ம காட்சிகளாக பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க, தரையில் தான் உட்கார வைப்பாங்க, தொழுக விட மாட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள், பெண்களுக்கு வந்து ஏகப்பட்ட துன்புறுத்தல்கள் அப்படிங்கிறது இஸ்ரேலிய சிறைகளில் அரங்கேறினதாக அவங்களே ஸ்டேட்மெண்ட்டாகவும் பதிவு செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பாலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேலிய சிறைகளில் நடந்தது. இப்படி சொல்லெல்லாம் துயரங்களை அனுபவிச்சிருக்காங்க இஸ்ரேலிய சிறைகளில். வெறுமனை 7 வயசு பையன், 5 வயசு பையனெல்லாம் ரோட்லேயே வச்சு சுட்டு அவனை வந்து எந்த விதமான சிகிச்சையுமே அளிக்காமல் அப்படியே கொண்டு போய் சிறையில் போட்டுறது, அவன் துள்ள துடிக்க வந்து கடந்து கதறி நிறையா பேர் அப்படி வந்து அந்த வழியிலேயே இறந்து போனவங்க, சிறைக்குள்ளேயே இறந்து போனவங்க இருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் படைஞ்சு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இரத்தத்தோடைய அந்த எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்காமல் சிறைச்சாலைகள்லேயே இருக்கிறவங்கள்லாம் இருக்காங்க. இப்படி வந்து 7000-க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் விடுவிக்கிறது ஒன்று தான் ஹமாஸினுடைய பெரிய ஒரு வேலையாக பார்க்கப்படுகிறது. ஹமாஸால் வந்து நடத்தப்படக்கூடிய போர் எதுக்காக எதுக்காகன்னு உலக மக்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்க. அப்போ இவங்க இஸ்ரேல் மேலே போர் புரியாமல் என்ன செய்யறது நாங்கள்? சரி, நாங்கள் போர் புரியாமல் நின்றுட்டோம், தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மசூதிகளுக்குள்ளே அவங்க செருப்பு போட்டு நடக்கிறதாகட்டும், எங்களுடைய வீடுகளில் இரவு நேரத்தில் கூட கதவை தட்டி சோதனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியோடு உள்ளே நுழைஞ்சு சோதனை பண்ணக்கூடிய நிகழ்வாகட்டும், இது எல்லாமே எங்களுடைய வீடுகளில் நடந்துக்கிட்டு இருக்குல்லன்னு பாலஸ்தீனியர்கள் நித்தம் அவங்களுடைய கோபம் அப்படிங்கிறது அனலாக கக்கி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுல, ஹமாஸை பற்றி ஒத்த பேட்டி யாராவது ஒருத்தவங்க பாலஸ்தீனியர்கள் கொடுத்ததா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு செய்தி சேனல்கள் வந்தது, ஏன் இஸ்ரேலிய செய்தி சேனல்களில் கூட ஒரே ஒரு பேட்டி யாராவது எடுத்து போட சொன்னாங்க. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இருக்கு, ஜெருசலேம் போஸ்ட் இருக்கு, இப்படி ஏகப்பட்ட ஃபாக்ஸ் நியூஸ், ஏபிசி நியூஸ், இப்படி ஏகப்பட்ட ட்ரூஸ் உள்ளிட்ட ஏகப்பட்ட வியார் சேனல், ஏகப்பட்ட மிடில் ஈஸ்ட் நியூஸ், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு பாலஸ்தீனியர்கள் கூட ஹமாஸ் செஞ்சது தப்பு அப்படின்னு யாருமே சொல்லி இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அப்போது ஹமாஸ் மேலேயும் சரி பாலஸ்தீனத்தினுடைய அரசு மீது கூட அவங்களுக்கு பெரிய அளவிலான நம்பிக்கை இல்லை. ஏன்னா பாலஸ்தீன அரசு அமெரிக்காவினுடைய அடிமைத்தன்மை உடைய அரசாக மாறி போயிருச்சு. அவங்க அப்பாஸ் அப்படிங்கிற கடைசி வரைக்கும் அவரை பார்க்கவே முடியல. ஒரு ஆளக்கூடிய அரசு அவங்க எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா, அங்கே அரபு நாடுகளுக்கான மீட்டிங் நடக்கும்போது கூட அப்பாஸ் வந்து அமெரிக்கா உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஹமாஸ் மட்டும்தான் வந்து டைரெக்டாக வந்து உள்ளே இறங்கி தன்னுடைய நாட்டு மக்களுக்காக வந்து பெரிய அளவிலான ஒரு போராளி குழுவாக இறங்கி இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய தன்னுடைய நாட்டு மக்களை விடுவிக்கிறதுக்கான பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. கடைசி பாலஸ்தீனியர்களுடைய விடுதலை வரைக்கும் எங்களுடைய இஸ்ரேலுக்கு எதிரான எங்களுடைய போர் தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் தப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நம்ம 50-க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம். இரு தரப்புலையுமே இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இஸ்ரேல் தரப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க சைடில் நியாயமான விஷயங்கள் அப்படின்னு எதையுமே நம்மளால் பார்க்கவே முடியல. தொடர்ந்து அவங்க அத்துமீறலில் மட்டும்தான் ஈடுபடுறாங்க. இந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், அது மட்டும் இல்லை கான்யூஸ்லனுடைய மருத்துவ இயக்கத்தினுடைய தலைவர் அவுனி கட்டாப் அப்படிங்கிறவரும் இந்த அல்ஷிஃபா டாக்டர் முகமது அபு சல்மியா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையுமே நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வாக்கில் கூட்டிகிட்டு போனாங்க விசாரணைக்குன்னு. இன்ன வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு மருத்துவர் என்னங்க தப்பு பண்ணியிருக்க போகிறாரு? எந்த விதமான தவறுமே அவர் செய்யலை. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே மீடியாக்களுக்கு சொன்னார். ஃப்யூச்சரில் இவர் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் கூப்பிட்டு விசாரணைக்குன்னு சொல்லி வைக்கும்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு மருத்துவருடைய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்கு பயந்து போய் தான் இந்த ரெண்டு மருத்துவர்களையும் கொண்டு போய் சிறையில் அடைச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற தகவலை செஞ்சிலுவை சங்கத்துக்கு கூட இஸ்ரேல் அரசு சொல்லலை அப்படின்னு. இப்படி பயந்து போய் தொடர்ந்து வந்து நெதன்யாகு வந்து ஒரு நான் கூட நெதன்யாகு ஒரு பெரிய வீரர் இல்லை பா இஸ்ரேலை வந்து பார்த்தீங்கன்னா மொசாட் அப்படிங்கிற பெரிய உளவு அமைப்புகள்லாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னோம். ஒரு உளவு அமைப்பு கூட அவங்க சரியான ஓட்ட உடசலை வச்சுக்கிட்டு இருப்பாங்க போல். ஏன்னா ஹமாஸ் வந்து இவ்வளவு தூரம் வந்து சுரங்கத்துக்குள்ளே இருந்து தரைவழிப்படை தாக்குதலில் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். கடல் வழி தாக்குதலில் ஏமன் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலையே வந்து இது பண்ணிட்டு டோட்டலாக சுயஸ் கால்வாயை எங்களுடைய கண்ட்ரோல் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஹிஸ்புல்லா சைட்லேருந்து நடத்தக்கூடிய அட்டாக்கை இஸ்ரேலால் சமாளிக்கவே முடியல. ஈரான்லேருந்து ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னா அமெரிக்கா சைலண்ட் ஆயிடுது. அப்போது எதை வச்சு நீங்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எதை வச்சு இஸ்ரேலை வந்து போர் பண்ணி வந்து அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த 10-page டாக்குமெண்ட்டை வச்சு பெரிய அளவில் இஸ்ரேல் காட்டிய ஆசை அப்படிங்கிறது, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வலதுசாரி யூதர்கள் காட்டிய ஆசைங்கிறது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள் தூண்டிவிட்ட நிகழ்வு அப்படிங்கிறது தான் இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போர். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய அட்டூழியம் அப்படிங்கிறது அரங்கேறிட்டு தான் இருக்குது. அதுக்கு உதாரணம் தான் நேற்று இரவு கூட, அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு வந்து வெஸ்ட்பேங்க் மேற்கு கரை பகுதியில் 21 பாலஸ்தீனியர்களை கொன்று குவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை 60-க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கைது பண்ணி இஸ்ரேல் கூட்டு போயிருக்கு. ஒரு புறம் என்னென்னா இந்த பக்கம் வந்து விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி ஹமாஸ் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க, தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவம் உள்ளுக்குள்ளேயே என்றாகி பாலஸ்தீனியர்களை மறுபடியும் சிறைக்கு உள்ள அனுப்பக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னா அதை சரியாக செய்யணும். அது மட்டும் இல்லை, எந்த இடத்துல வந்து விடுதலை செய்யப்படுறாங்களோ அந்த இடத்துல மக்கள் குழுமுறது அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அளவிலான இஸ்ரேலிய சிறைகளுக்கு வெளியில், அந்த மேற்கு கரையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய சிறைகளுக்கு வெளியில் பாலஸ்தீனர் அவங்களுடைய உறவு மக்களுக்காக காத்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஏகப்பட்ட மக்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய வேலையில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சைட்லேருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையாக நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது அவங்க தீபாவளி மாதிரி வெடி வெடித்து கொண்டாடுறாங்க. நீங்கள் வந்து ராக்கெட்டை வீசி வந்து உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம், இன்னொரு புறம் என்ன அப்படின்னா சிறைக்குள்ளேயே வந்து பாலஸ்தீனியர்களுடைய விடுதலையை அவங்க கொண்டாடக்கூடாதுன்னு தடை விதித்தது தான் இதே இஸ்ரேல். இப்படி தொடர்ந்து வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருக்கக்கூடாது, பாலஸ்தீனியர்கள் சிரிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அந்த கோரமான புத்தியை என்னன்னு சொல்றது அப்படின்னு தெரியல. ஆனா இதற்கு தகுந்த பதிலடி அப்படிங்கிறது உலக நாடுகளால் கொடுக்கப்பட்டுக்கிட்டு தான் வருது. எர்டோகான் அப்படிங்கிற துருக்கியினுடைய அதிபர் தொடர்ந்து வந்து இஸ்ரேலை வந்து சாடிக்கிட்டு தான் இருக்காரு. இனப்படுகொலையாளர் நெதன்யாகு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. சொந்த நாட்டு மக்களே இந்த நெதன்யாவுக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை உலகம் முழுவதும் 4500 மேற்பட்ட போராட்டங்கள் நெதன்யாவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் நடத்தப்பட்டிருக்குங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. 3 பாலஸ்தீனியர்கள் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க அமெரிக்காவில். அங்கே ப்ரௌன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜில் பென்சில்வேனியா அப்படிங்கிற அந்த நகரத்தில் வந்து அந்த 3 பாலஸ்தீனியர்களும் ஸ்டூடெண்ட்ஸ் நடந்து போகிறாங்க, அங்கே போய் படிக்கிறாங்க அமெரிக்காவில். அப்போது அவங்க மேலே வந்து ஒரு வெள்ளை இனத்தவர் ஒரு தாக்குதலை நடத்துகிறார். கன் வச்சுருக்காரு, வச்சு 3 பேரையுமே வந்து செஸ்டில் வந்து சுட்டிருக்காரு. ஸோ இப்படி ஒரு பெரிய அளவிலான அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. எஃபிஐ வந்து ரிலேட்டடாக ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் சுட்டது அப்படிங்கிறது ரிலேட்டடாக. $10,000 வந்து அமெரிக்கா துப்பு கொடுத்தாங்கனாலே, அவங்கள பற்றின விவரங்கள் சொன்னாங்கனாலே அவங்களுக்கு இவ்வளோ பரிசு தொகை அப்படிங்கிறதெல்லாம் எஃபிஐ அறிவிச்சிருக்காங்க. அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவால் என்ன கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். நவம்பர் மாதம் 26ஆம் தேதி சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வதேச விமான நிலையம் செயல்பாட்டுக்கு வந்தது. செயல்பாட்டுக்கு வந்த அடுத்த நாளே வந்து இஸ்ரேல் சைட்லேருந்து ஒரு பெரிய ராக்கெட் தாக்குதல் வந்து நடத்தியிருக்கு. இது வந்து சிரியாவை வந்து பெரிய அளவிலான அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. தொடர்ந்து வந்து சிரியா மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சிரியா மட்டும் கிடையாது, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்புல்லா சைட்லேயும் கடந்த 4 நாட்களாக பெரிய அளவிலான அட்டாக் அப்படிங்கிறது எதுவும் இல்லைங்கிறதுனால இஸ்ரேலுக்கு வந்து கொஞ்சம் மதமதப்பாயிடுச்சு. ஆனால் வந்து ஏமன் சைட்லேருந்து தொடர் தாக்குதலை வந்து இஸ்ரேல் வந்து சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்குங்கிற மாதிரியான ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. ஏமன்னு சொன்னவொன்னே தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஏமன் செய்யக்கூடிய செயல்களால் நெதன்யாகு ரொம்ப கடுப்பாகி போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. வி வில் ரிட்டர்ன் வித் ஃபுல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நேரடியாக தன்னுடைய நாட்டு படை வீரர்கள்ட்டையே போய் சொல்லியிருக்காரு. அப்போ போகும்போது வந்து நெஞ்சுரம் வாய்ந்த ஒரு தலைவர் அப்படின்னா புல்லட் ப்ரூஃப் எதுவுமே போடாமல் தன்னுடைய மக்களை தானே போய் பார்க்க போகிறாரு. அப்போது காசாவுக்குள்ளேயே நேரடியாக அவர் என்றாகி அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைப்பிரிவினரோட வந்து பேச்சுவார்த்தை பேச சும்மா அவங்க கூட கலந்துரையாடல் அப்படிங்கிறத நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. அப்படி போகும்போது புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு தான் போயிருக்காரு. எங்கேயாவது இருந்த ஹமாஸ் அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, செத்துக்கிட்டு போயிடுவோமே அப்படிங்கிற பயத்தில், ஏன்னா வயசு 60 மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டிருக்காரு. அது ரொம்ப நல்ல விஷயந்தான், தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு அதற்கு பிறகு வந்து 2005 ஐசிசியால் வந்து நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொன்னதற்கு பிறகு இஸ்ரேலை, அதாவது பாலஸ்தீனத்துலேருந்து இஸ்ரேலை வெளியேறுங்க அப்படின்னு சொன்னதற்கு பிறகு இஸ்ரேலுடைய பிரதமர் ஒருத்தர் காசாவுக்குள்ளே என்டர் ஆகுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ போர் நிறுத்தம் இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் டைரக்டாக இஸ்ரேலிய பிரதமர் ஒருவர் காசாவினுடைய ஏரியாவுக்குள்ளேயே வந்து அங்கே இருக்கக்கூடிய IDF வீரர்களோட கலந்துரையாடல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து அரங்கேற்றியிருக்காரு அப்படிங்கிறது செய்திகளில் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. அப்படின்னா போர் நிறுத்தம் அப்படிங்கிற டயத்தில் வராமல் போர் நடக்கும்ல நாளைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் 7 மணிக்கு மேலே, அப்போ வந்து அவர் வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போடட்டும் ஹெல்மெட் போடட்டும் எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் வந்து உள்ளே வந்து IDF-ஓட சேர்ந்து அவர் சண்டை போட்டார் அப்படின்னா அதை ஹமாஸ் வந்து எப்படி எதிர்கொள்வார்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய துப்பாக்கிச்சூட்டின் மூலியமாக அதற்கான பதில் வந்து கிடைக்கப்படலாம் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகிட்டு தான் இருக்குது. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தான், இது செய்தி கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் போர் நிறுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது டைரக்டாக உள்ளே என்றாகி நீங்கள் வந்து உங்களுடைய வீரர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுனீங்க, போர் நடக்கும்போது உள்ளே வந்து நீங்களே வந்து போர் புரியலாமே அப்படிங்கிற கேள்விகளும் நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இங்கே சண்டை செய்ய வேண்டியது, சண்டை போட விரும்புகிறது அப்படிங்கிறது தலைவன் தான், தொண்டர்கள் கிடையாது. ஸோ தொண்டர்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் தலைவன் எடுக்கக்கூடிய முடிவு அப்படியே கேட்கக்கூடியவங்க தான் இந்த தொண்டர்கள். ஸோ அந்த தொண்டர்களுக்கு ஆதரவாக நீங்களே டைரெக்டாக வந்து போர் புரியலாமே, அப்போ உங்களுடைய போர்த்திறமை அந்த இடத்துல காமிச்சிங்க அப்படின்னா உங்களை பார்த்து மற்றவங்க கற்றுப்பாங்கல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, பாஸ்பரிக் ஆசிட்டை சுமந்துட்டு வந்த ஒரு சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிற ஒரு கப்பல், அந்த டேங்க்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரிக் ஆசிட் வந்து வச்சுருக்காங்க. அதில் 22 மாலுமிகள் வந்து இருக்குது. இதை ஏமன் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யுது. கப்பல் வந்து செங்கடல் வழியாக போகுது. அப்போது அந்த நேரத்தில் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஏமனுடைய போட் ஒன்று போய் அவங்கள பிடிக்கிறதுக்கான வேலையை செய்யுது. இதை பார்த்துட்டு அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா சுதாரிச்சுட்டு அவங்கள காப்பாற்றிடுச்சு. இந்த 22 மாலுமிகள் யாருன்னா பல்கேரியா, ஜார்ஜியா, இந்தியன்ஸு, அதுக்கப்புறம் ஃபிலிப்பைன்ஸு, ரஷ்யா, துருக்கி, வியட்நாம், இந்த நாட்டை சேர்ந்த மாலுமிகள்லாம் அந்த கப்பலில் இருந்திருக்காங்க. இந்த
இயல் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற ஜூனியல் குரூப் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பெரும் பணக்காரர் ஒருத்தர், அவருக்கு சொந்தமான கப்பல் தான் அது. ஸோ ஃபாக்ஸ் நியூஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, டூ பாலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து அமெரிக்கா கப்பல் வந்து காப்பாற்ற வந்தது இல்லை, இந்த கப்பலை வந்து ஏமன் அட்டாக் பண்ண வருது, இப்போ ஏமனை அட்டாக் பண்ணுறதுக்கு அமெரிக்கா கப்பல் உள்ள என்றாங்க. ஸோ இந்த முக்கோண ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை நடக்குது. ஸோ அமெரிக்கா கப்பல் வந்து ஏமனை வந்து துரத்துறாங்க, துரத்துனதுக்கப்புறம் வந்து அந்த கப்பலையும் வந்து மீட்கக்கூடிய வேலைகள் நடந்திருக்கு. ஸோ அமெரிக்கன் நேவி மீது வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அந்த போட்டில் வந்து 5 பேர், அந்த 5 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏமனை சேர்ந்த அந்த 5 பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறதா அமெரிக்கா செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கு. இந்த சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிற அந்த கப்பலில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் டேங்கர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து, ஸோ இந்த கப்பலை வந்து இஸ்ரேலுக்கு சொந்தமான நபருடையது அப்படிங்கிறதுனால ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி படையினர் அதை வந்து அப்படியே தன்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு பெருமுயற்சி எடுத்தாங்க. பட் அமெரிக்கா வந்து உள்ளே என்றாகி ஆட்டையே களைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி. அதுக்கு பிறகு ரொம்ப நெடுந்தூரத்துக்கு குக்கிங் கேஸுக்காக வந்து காத்திருக்கக்கூடிய மக்கள், 2 கிலோமீட்டருக்கு மேலே காசா ஏரியா பகுதியில் போர் நிறுத்தத்துக்காக வந்து தனக்கு சாப்பாடு வேணும், ரொட்டி துண்டுகள் வேணுங்கிறதுக்காக யூனிசெஃப் அண்டு நிவாரணப் பொருட்களுக்காக காத்திருக்காமல் மக்கள் வந்து ஆங்காங்கே சிதறி இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வீடுகளை போய் நேரடியாக பார்க்க போகிறாங்க. ஆனால் அங்கே போனோம் அப்படின்னா இஸ்ரேலிய இராணுவம் முடிஞ்ச அளவுக்கு திருடிட்டு போயிட்டாங்க காசு பணத்தை எல்லாத்தையும். விடுத்திருந்த வீடுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய போர்வைகளையும் தலகாணிகளையும் உடைகளையும் மட்டும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் தெற்கு காசா பக்கமே மக்கள் திரும்பி வரக்கூடிய காட்சிகள், தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிலிண்டரை வச்சுட்டு மருத்துவ உதவி பொருட்கள் அதோடு சேர்த்து வந்து எரிபொருள் தேவைக்கான விஷயங்களை வந்து நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ரொட்டி துண்டுகள் வந்து தாங்களே செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இயற்கை எரிவாயு நிரப்பக்கூடிய வேலையை 2 கிலோமீட்டருக்கு பெரிய க்யூவில் வந்து மக்கள் காத்து கிடக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரஃபாயலை வழியாக அவங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து கொடுக்கப்படுது. ஆனால் யானை பசிக்கு சோளப்பொறி அப்படிங்கிற கதையாக தான் அந்த நிவாரணப் பொருட்கள் காசா மக்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குங்கிற தகவலோடு நிறுத்திக்கலாம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த காசா போர் ரிலேட்டடாக பாதுகாப்பு கவுன்சிலுக்கான கூட்டம் மறுபடியும் வந்து ஐநா சபையில் நடக்கப்போகுது. இது சீனா தலைமையில் நடக்கப்போகுது அப்படிங்கிற அறிவிப்பு வழியாக இருக்குது. நவம்பர் 29 இந்த கூட்டம் நடைபெற இருக்குது ஐநாவில். ஸோ இதில் வந்து சீனா தலைமையில் நடக்க போகிறதுனால ஒரு புதிய தீர்மானங்கள், அந்த தீர்மானங்கள் மீது மறுபடியும் வாக்கெடுப்பு, ஐநாவினுடைய முன்னெடுப்பு இதெல்லாம் நடக்கும். ஆனால் எதுவுமே உப்புச்சுப்பு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக மக்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை தான் நம்ம சொல்ல வேண்டிய தேவையாக இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. அதை தடுப்பார் யாரும் இல்லை, கேள்வி கேட்பார் யாரும் இல்லை. போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்சுட்டு தொடர்ந்து பாலஸ்தீன மக்களை கைது பண்ணுறது, பாலஸ்தீன மக்களை அடித்து துன்புறுத்துறது, பாலஸ்தீன மக்களை மேலே துப்பாக்கி சூடு நடத்துறதுன்னு உள்ளிட்ட ஏகப்பட்ட வேலைகளை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை எல்லாமே பொறுமையாக ஹமாஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நாளை காலை, அதாவது செவ்வாய்க்கிழமை காலை 7 மணிக்கு பிறகு மீண்டும் போர் அப்படிங்கிறது தொடங்கும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகிருக்கு. போர் நிறுத்தம் மறுபடியும் நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள், 50 கைதிகளை தாண்டி இன்னொரு 50 கைதிகளை வந்து விடுதலை செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இஸ்ரேல் வந்து முன்னெடுப்பு செஞ்சுருக்கு. இதுக்கு ஹமாஸ் வந்து இன்னும் 2 சைட்லையும் வந்து கத்தார் சைடில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ போர் நிறுத்தம் நீட்டிக்கப்படுமா இல்லை போர் தொடங்குமா அப்படிங்கிற பெரும் கேள்விகளுக்கு இடையில இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.